அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் 45 எடுத்து வாசிப்போம். இத்திருப்பாடல் 45 அரசரின் திருமண பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெசியா திருப்பாடல் இந்த அரசரை பற்றிய பாடலாக இருப்பதனால எந்த அரசர் பற்றியது என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. எகிப்து நாட்டு பார்வோனின் மகளை மணந்த சாலமோனா, அல்லது தீர் நாட்டு ஏத்பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்ட ஆகாபுவா, இந்த அரசராக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் எந்த அரசர் உண்மையாகவே இங்கு பேசப்படுகிறார் என்பது நமக்கு தெளிவாக இல்லை. ஆனால் வசனம் 12 எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது, அந்த 12வது வசனத்தில் தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர், செல்வமிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர் என்ற ஒரு குறிப்பு வருவதனால தீர் நகர மக்கள், அப்படி என்றால் ஒருவேளை இது ஆகாபுவை சுட்டிக்காட்டலாம். இந்த பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கடவுள் இஸ்ராயேல் மக்களை மணந்து கொண்டார். அது ஒரு திருமண உருவகமாக பைபிளிலே உருவிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் கிறிஸ்து திருச்சபையை மணந்து கொண்டார். அந்த வகையில் இது கிறிஸ்து மற்றும் அவரை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய உறவு, அதாவது கிறிஸ்து திரு அவை உறவாக எடுத்து இதை நாம் படிக்கலாம். மேலுமாக கடவுள் ஆன்மா அந்த உறவை வைத்து நாம் இந்த திருப்பாடலை வாசித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாம் இந்த திருப்பாடலுக்குள் செல்வோம். மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற போது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. இனிய செய்தி, என்ன இனிய செய்தி, யாருடைய இனிய செய்தி? இது அரசருடைய திருமணம். திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. திருமணம் என்று சொன்னாலே குடும்பத்திலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அதற்காக தயார் செய்வார்கள். அதுபோல இந்த திருமண திருப்பாடலிலே இனிய செய்தியாக நாம் படிப்பது ஒரு அரசருடைய திருமணம். ஆகவே இது இனிய செய்தியாக இருப்பதால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது என்று ஆசிரியர் சொல்கிறார். திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலன என் நாவும் ஆகிடுமே, மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர். அரசருடைய அழகு, அவருடைய அன்பு பற்றி மிக சிறப்பாக இந்த திருப்பாடலிலே பேசப்படுகிறது. மானிட மைந்தருள் பேர் அழகு பெருமகன் நீர், உம் எதிரிலே நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். அந்த அருள் வெள்ளம் என்பது அன்பை குறிக்கிற வார்த்தையாக நாம் பொருள் கொள்ளலாம். கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். அரசருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றும் உள்ளது என்பதையும் இந்த பாடல் சிறப்பாக எடுத்து குறைக்கிறது. அதாவது கடவுள் அரசரை தேர்ந்து கொண்டார், அந்த அரசருக்கு கடவுள் தம்முடைய ஆற்றலையும் ஆசிரியையும் கொடுக்கின்றார். வீரமிகு மன்னா, அதாவது அரசரை எப்படி பார்த்துகிறார்கள், வீரம் நிறைந்த ஒரு மன்னர். வீரமிகு மன்னா மாட்சியோடு உம் மாண்பும் துளங்கிடவே, உம் இடையினிலே வீரவாள் தாங்கி வாரும். அந்த அரசருக்கு புகழ் சொல்லி பாடுகிற பொழுது அரசருடைய வீரம், அவருடைய வெற்றியை பற்றி இந்த பாடல் விவரிக்கிறது. உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்டிட, மாண்புடன் வெற்றி வாகை சூடிவார். ஒரு அரசருடைய மிக முக்கியமான பணி என்ன, நீதி நிலைநாட்ட வேண்டும், உண்மையை காக்க வேண்டும், எளியவர்களுக்காக போராட வேண்டும். அந்த நீதி நிலைநாட்ட வெற்றி வாக்கை சூடி வாரும் என்று வாழ்த்தி பாடுவதாக அமைந்திருக்கிறது. உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக அந்த அரசருடைய அந்த பணியை வாழ்த்தி போற்றப்படுகிறது. உம்முடைய கணைகள் கூறியன மன்னத்தம் மாற்றாரி நெஞ்சினிலே பாய்வன, மக்கள் எல்லாம் உம் காலடியில் வீழ்ந்திடுவர். அதாவது உம்முடைய அந்த மாபெரும் செயலை நினைத்து எல்லா மக்களும் உம்மை பணிந்திடுவர், உம்மை அரசர் என ஏற்றுக்கொள்வர், வாழ்த்திடுவர் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். இறைவனே, என்றும் உள்ளது உமது அரியணை, உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல், நீதியை உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள்,
இந்த 6 மற்றும் 7 எபிரேயர் கீழே திருமுகத்தில் அதிகாரம் 1:8-9 கிறிஸ்துவின் மேல் ஏற்றி கூறப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதிய ஆசிரியர் அந்த திருமுகத்தில் கிறிஸ்து அனைவரை விட மேலானவர் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை மேற்கோளிட்டு அதை கிறிஸ்துவுக்கு பொருத்தி காண்பிக்கிறார். 7, நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. அரசனுடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்னவென்றால் நீதியை நிலைநாட்டுவது, அநீதியை வெறுப்பது, அரசர் நேர்மையாளராக இருப்பது. இது அரசனுடைய ஒரு சிறந்த பணியாக பார்க்கப்படுகிறது. நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள், உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரின் மேலாய் உமை உயர்த்தினார். அதாவது அரசருடைய திருநிலை படுத்தப்படுவதை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மகிழ்ச்சியின் நெய்யால் அரசர் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட அரசர் மக்களுக்கு பணிபுரிகிற பொழுது மக்களும் மகிழ்ச்சி பெற வேண்டும். ஒரு அரசனுடைய நியமிப்பினால் மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும். அதுதான் அரசருடைய மிக முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. நறுமண துகள், நாம் இந்த வசனத்தில் நிறைய நறுமண பொருட்களை பற்றி வாசிக்கிறோம். அரசருக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கைகளில் நறுமண தூள், நறுமண பொருட்கள் எல்லாம் இருக்கும். நறுமண துகள் அகிலோடு லவங்கத்தின் மணங்கமழும், உம் ஆடையெல்லாம் தத்தம் தந்தம் இழைத்த மாளிகை தனியிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும். இந்த சந்தன பொருள் மற்றும் நறுமணத்துகள் அனைத்தும் உம்மை மகிழ்விக்கும். அதாவது நறுமண பொருட்களால் அரசர் மிக சிறப்பாக அவர் தயாரிக்கப்படுவார். அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி பிறப்பதற்காக நறுமண பொருள் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அருமை மிகு அரசியல மகளிர் உம்மை எதிர்கொள்வர், ஓபிரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அரசர் மனம் செய்து கொள்ளப் போகிற அந்த மணப்பெண், அந்த அரசியை பற்றி சிறப்பாக சொல்லப்படுகிறது. அவள் எப்படி இருப்பார் என்றால் ஓபேரின் தங்கம் அணிந்து அரசர் வலப்பக்கத்திலே வந்து நிற்கின்றாள். அவள் தான் பட்டத்து அரசி, அதாவது அரசருக்குரிய மனைவி. அந்த மனைவியினுடைய சிறப்பை பற்றி நாம் இந்த பாடலிலே பார்க்கிறோம். கேளாய் மகளே, அதாவது ஒரு விழித்தொடராக பார்க்கிறோம். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள், உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. அதாவது நீ இருந்த அந்த இடத்தை வீட்டை மறந்துவிட்டு முழுமையாக அரசரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வாயாக. நீ பட்டத்து அரசியாக இருக்கிறாய், அரசன் நீதி நிலைநாட்டுகின்ற பொழுது நீயும் கூட இருந்து இந்த பணியை செய்வாயாக, மகிழ்ச்சியோடு இருப்பாயாக. ஆகவே பிறந்த ஊரை நாட்டை எல்லாம் மறந்துவிட்டு அரசனோடு என்றும் மகிழ்ச்சியாக இருப்பாயாக என்று வாழ்த்துகின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தக மறந்துவிடு என்று சொல்லும்பொழுது இந்த அரசி ஒரு புறவினத்தாளாகத்தான் பார்க்கப்படுகிறார். சரிங்களா, புறவினத்தாளாகத்தான் அவரை நாம் எடுத்துக் கொள்ளலாம். உனது எழிலில், இப்பொழுது அந்த அரசியினுடைய அழகை பற்றி சித்தரிக்கப்படுகிறது. உனது எழிலில், உனது அழகில் நாட்டங்கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே. அதாவது உன் தலைவர் என்று சொன்னால் உன்னுடைய கணவர் அவரே, அவரை பணிந்திடு. தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர். இந்த வசனத்தை வைத்துத்தான் இந்த பாடலானது தீர் நாட்டு எத் பகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்ட ஆக்காப்புவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கம் இழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். அவருடைய அந்த அழகு தோற்றத்தை பற்றி இங்கு சித்தரிக்கப்படுகிறது. பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கண்டி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். அந்த அரசி வருகின்ற பொழுது அவருடைய தோழியர்கள் அவரோடு வருவார்கள்.
குழுவாக எல்லோரும் பாடல்களையும் மற்றும் இனிமையான இசையை மீட்டி அவர்கள் நடனம் ஆடி வருவார்கள் என்பதை இந்த ஒரு பவனி குறிப்பிடுகிறது. மன்னரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்கடிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகெங்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். என் பாடல் வழி வழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும். ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். ஆக இது ஒரு வாழ்த்து பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலானது ஒரு திருமண பாடல், அரசருடைய திருப்பாடல். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசர் திருமண நிகழ்விலே பாடப்பட்ட ஒரு பாடல். இதை நாம் எப்படி உருவகித்து செவிக்கலாம் என்று சொன்னால், நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு, இது ஒரு ஆன்மீக உறவு அல்லது ஒரு திருமண உறவு. கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நாமும் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த இருப்பை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மிக குறிப்பாக கடவுளுடைய நீதியை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பாடலை நாம் தொடர்ந்து வாசித்து பயன்பெறுவோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, இயேசுவை தூயாவே, உம்மை போற்றுகிறோம். அன்பு கடவுளே, இந்த திருப்பாடலிலே நாங்கள் அரசருடைய திருமணத்தை பற்றி வாசித்தோம். அன்பு கடவுளே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உமது அன்பினால் நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உமது அன்பை விட்டு பிரிந்து விடாமல் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆட்சி செய்கின்ற தேவனே, நாங்கள் உமது ஆளுகையின் கீழ் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியுள்ள தேவன், நீர் அநீதியை வெறுக்கின்றீர். நாங்களும் உம்முடைய ஆளுகையில் இருக்கிற பொழுது நீதியை விரும்பவும் அநீதியை வெறுக்கவும் எங்களுக்கு உதவியருளும். உமது ஆவியை தந்து எங்களை பலப்படுத்தியருளும். நாங்கள் எப்பொழுதும் உமது உறவிலே மகிழ்ச்சி கொண்டு உம்மை விட்டு விலகி விடாமல் என்றும் உம்மோடு இணைந்து வாழ அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.